Hello friends, welcome to our channel Around Us 360. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்தியாவில் ரொம்பவே பிரபலமாயிட்டு வரக்கூடிய DMIT டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். DMIT டெஸ்ட்னா என்ன, இந்த டெஸ்ட்டை எதற்காக எடுக்கிறாங்க மற்றும் இதோட பலன்கள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம DMIT டெஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம். டெர்மோட்டோகிராஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், இதை தான் DMIT சொல்கிறாங்க. அதாவது மனிதர்களுடைய கைரேகையை வச்சு அவங்களுடைய திறமை, குணம், ஆற்றல் இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த DMIT டெஸ்டோட வேலை. இது 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே பழக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் USA, ஜப்பான், சைனா, ஸ்வீடன், தைவான் இந்த மாதிரியான பெரிய நாடுகளில் பல வருஷமாகவே பழக்கத்தில் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து 4 வருஷங்கள் தான் ஆகுது. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே குழந்தைகளோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த மாதிரியான கல்வி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க பெரியவங்களாகி நிறைய சாதனை படைப்பாங்கன்றது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த DMIT டெஸ்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். 10,000 வருஷமாகவே நம்ம ஊருங்களில் கைரேகையை பார்த்து குறி சொல்கிற பழக்கம் இருக்குது. இதோட சயின்டிஃபிக் வெர்ஷன் தான் இந்த DMIT டெஸ்ட். ஒருத்தவங்களோட ரேகையை வச்சு எப்படி அவங்களோட ஆற்றல் திறமையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் சொல்கிறாங்க. நம்ம சிசுவா தாயோட வயிற்றில் இருக்கும்போதே 14வது வாரத்திலிருந்து நம்மளுக்கு கைரேகைகள் வளர ஆரம்பிக்குது. இது எந்த வடிவத்தில் வளருதோ அதே வடிவங்களில் தான் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளும் வளருதுன்னு சொல்கிறாங்க. இதனால கைரேகைக்கும் மூளைக்கும் டைரக்டான கனெக்ஷன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் கைரேகையை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமாக ஒருத்தவங்களுடைய திறமை ஆற்றல் என்னன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த DMIT டெஸ்ட்டை யாருக்கெல்லாம் எடுக்கலான்றதை பார்க்கலாம். முதல்ல 3 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஒவ்வொரு குழந்தையுமே பிறக்கும்போது தனித்திறமையோடு தான் பிறக்குது. அது என்னன்னு சரியாக கண்டுபிடிச்சி அந்த வழியில் அந்த குழந்தையை கொண்டு போகிறதுக்காக இந்த டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. அடுத்து 11 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ள பள்ளி படிப்புகளை படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட IQ எந்த லெவலில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 17 வயதுக்கு மேலே. இந்த வயசில் பெரும்பாலும் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. எந்த மாதிரியான வேலையை தேர்ந்தெடுத்தால் வெற்றி காண முடியும், எந்த மாதிரி வேலைகளில் நமக்கு பலம் அதிகமாக இருக்குது, பலவீனம் இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக DMIT டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸில் DMIT டெஸ்ட் எடுத்து தான் வேலைக்கு ஆள் சேர்த்துக்கிறாங்க. இது எதனாலனா கம்பெனி தரக்கூடிய வேலையை முடிக்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கான்னு செக் பண்ணி உள்ளே சேர்க்கறதுக்காக தான் இந்த DMIT டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. கடைசியாக நம்ம DMIT டெஸ்ட்க்கான ஃபீஸ் எவ்வளோன்றதை பார்க்கலாம். இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி தொகை மாறும். நம்ம பார்க்க போகிறது எஸ்டிமேட்டட் அமௌண்ட் தான். 3 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு 5000, 11 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கவங்கக்கிட்ட 7000, 17 வயசுக்கு மேற்பட்டவங்கக்கிட்ட 8000, 25 வயசுக்கு மேற்பட்டவங்கக்கிட்ட 10,000 வரைக்கும் வாங்குறாங்க. இந்த DMIT டெஸ்ட் எடுத்த நிறைய பெற்றோர்கள் இது செலவில்லை, குழந்தைகளோட வருங்காலத்துக்கான முதலீடுன்னு சொல்கிறாங்க. எங்கள் சேனலில் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.